ஒரு பையன் எறும்பு அளவுக்கு குட்டியா மாறி ஒரு ரிவர் பக்கத்துல போய் நிக்கிறான். அப்ப அதுக்குள்ள இருந்து ஒரு மிகப்பெரிய தவளை வெளியில வந்து அவனை துரத்த ஆரம்பிக்குது. அவனும் அதை பார்த்து பயந்து போய் உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு வேகமா ஓடுறான். அப்போ வழியில ரெண்டு எறும்புங்க நின்னுகிட்டு ஏண்டா இப்படி பயந்து ஓடுறன்னு அவனை கலாய்க்குதுங்க. அதுக்கப்புறம் அதுங்களும் அந்த தவளையை பார்த்துட்டு பயந்து அடிச்சுக்கிட்டு ஓடி போய் அங்கிருந்து ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் டின்னு மேல ஏறிக்குதுங்க. ஆனா இந்த பையனால அது மேல ஏறவே முடியல, வலிக்கு விட்டுருது. அதனால இன்னொரு எறும்பு வந்து அவனை கை கொடுத்து தூக்கலான்னு பாக்குறதுக்குள்ள அந்த தவளை வந்து நாக்க வெளியில விட்டு அவனை அப்படியே முழுங்கிடுது. இவனும் தவளையுடைய வயிற்றுக்குள்ள போயிடுறான். அங்க ஆல்ரெடி இவன மாதிரியே ஏகப்பட்ட பூச்சிகளை அது முழுங்கி வச்சிருக்கு. அதுக்கப்புறம் அந்த பையனை காப்பாத்துறதுக்காக ஒரு எறும்பு அந்த தவளையுடைய வயிற்றுக்குள்ள வந்துடுது. வந்து ஒரு மந்திர சக்தி உள்ள ஒரு வேர் எடுத்து அந்த தவளையுடைய வயிற்றுக்குள்ள போட்ட உடனே அது ஒரு பெரிய ஏப்பம் விட்டு எல்லாரையும் வெளியில கக்கிடுது. அதுக்கப்புறம் எல்லாரும் அங்கிருந்து தப்பிச்சு எறும்புகளுடைய இடத்துக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு ஒரு போஷன் கொடுத்து அவனை பழையபடி மனுஷ மாதிரியே பெருசா மாத்திடுறாங்க. அவனும் ஓடி போய் அவங்க ஃபேமிலியோட சேர்ந்துடுறான். அதுக்கப்புறம் அந்த பையன் எறும்புகளுக்கு நிறைய சாக்லேட் எல்லாம் கொடுத்து உதவி பண்ண ஆரம்பிச்சிடுறான்.